இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ட்ரெண்டிங்கான ஒரு அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிமுகவில் பூசல்கள் வெடித்து வரும் நிலையில் இந்த அதிகார போட்டியை முதல்வர் ஸ்டாலின் எப்படி மதிப்பிடுகிறார் என்பது வருகிற 17ஆம் தேதி தெரிய வரும் என்கிறார்கள். கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவிலும் அதற்கு பிறகு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலும் எடப்பாடி பழனிசாமி பலமுறை உச்சரித்த வார்த்தைகள் திமுக பிளஸ் ஓபிஎஸ் பற்றியதுதான். திமுகவுடன் சேர்ந்து கொண்டு கட்சியை அழிக்க பார்க்கிறார் பன்னீர்செல்வம் என்று ஆவேசமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதேபோல அதிமுக தலைமை கழகத்தில் நடந்திருக்கும் கலவரத்தின் பின்னணியிலும் அலுவலகத்திலிருந்து ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டதிலும் திமுக அரசின் கைங்கரியம் இருப்பதாகவே எடப்பாடி தரப்பு தொடர்ந்து சொல்லி வருகிறது. திமுகவுடன் சேர்ந்து கொண்டு கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக சொல்லியே ஓபிஎஸ் பதவி பறிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு திமுகவுடன் ஓபிஎஸை நெருக்கமாக வைத்து பார்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு. ஆனால் ஓபிஎஸ் தரப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக மறைமுகமாக உதவி கொண்டிருக்கிறது என்று பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள் வீடுகளில் ரெய்டு நடத்தப்பட்டன. வேலுமணி விஜயபாஸ்கர் வீடுகளில் பலமுறை ரெய்டு நடத்தப்பட்டது. ஆனால் இவர்கள் யார் மீதாவது திமுக அரசு கைது நடவடிக்கை எடுத்ததா? வாக்குறுதியில் ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஊழல் புரிந்த அத்தனை பேரையும் உள்ளே தூக்கி வைப்பதாக சொன்னாரே, இதுவரை நடந்ததா? அப்படியானால் இந்த ரெய்டுகள் என்பதே கண் துடைப்பு விஷயம்தானே என்ற விமர்சனங்கள் திமுகவை வட்டமடித்தன. அதேபோல எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு விஷயத்துடன் லைட்டாக தொடர்பு படுத்தி சட்டசபையில் அன்று பேசியது திமுக தரப்புதான். அதற்கே அன்று எடப்பாடி டென்ஷனாகிவிட்டார். சட்டசபைக்கு வெளியே ஆவேசமாக சீறினார். ஆனால் இந்த கொடநாடு விஷயம் 6 வருடத்துக்கு மேலாக நடந்து வரும் நிலையில் இதுவரை எடப்பாடி தரப்பில் யார் பெயரையாவது இணைக்க முடிந்ததா, விசாரிக்க முடிந்ததா? ஆட்சிக்கு வந்து 1.5 வருடமாகியும் கொடநாடு விவகாரம் எதை நோக்கி நகர்கிறது என்றே தெரியவில்லை என்கிறார்கள் ஓபிஎஸ் தரப்பில். ஒருமுறை மூத்த தலைவர் கேசி பழனிசாமி பேட்டி தந்திருந்தபோது கொடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கில் திமுக அரசு எடப்பாடியை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை, உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன டீல், நெடுஞ்சாலைத்துறை ஊழல் 4,800 கோடி ரூபாய் வழக்கில் ஏன் எடப்பாடியை திமுக அரசு கைது செய்யவே இல்லை, அந்த ஃபைல் திமுக அரசிடம்தானே உள்ளது, எடப்பாடிக்கும் திமுக தரப்புக்கும் மறைமுக டீல் உள்ளதா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது என்று கூறியிருந்தார். ஆக ஓபிஎஸ்ஐ சாடும்போதெல்லாம் திமுகவையும் சீண்டுவது எடப்பாடி தரப்பின் வழக்கம். அதேபோல எடப்பாடியின் ஊழல் புகார் குறித்து சாடும்போதெல்லாம் திமுகவுக்கு நெருக்கமாக ஸ்டாலின் இருக்கிறார் என்று சீண்டுவது ஓபிஎஸ் தரப்பின் வழக்கமாகிவிட்டது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.